இந்த வீடியோவை வழங்குவோர் ஏஜிஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் சுசி கணேசனின் திருட்டு பைலை 2. அந்த கார்பெட்டை நீக்கி நம்ம கண்ணில் காட்டும் போது நமக்கு உறுத்துது. பெர்ஃபார்மரோட பர்சனல் லைஃப், டைரக்டர், டைரக்டரோட ஃபேமிலி, அவங்க என்ன பண்ணாங்க, கண்டிப்பாக அது எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸாக நடக்கிற ஒரு கதைன்னு தானே அர்த்தம். இந்த லக்ஷ்மியை பார்த்தா யாராவது ஒருத்தவங்க மனசுக்கு ஞாபகம் வந்திருப்பாங்க. இதை பார்த்து அடுத்த நாளைக்கு அவங்க பொண்டாட்டியை வேற மாதிரி பார்த்து, இல்லை ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நீ சாப்பிட்டியா, உனக்கு ஏதாவது வேணுமான ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்டாங்கன்னா தட் இஸ் ஆர் சக்சஸ். நம்ம ஊரில் நிறையா கன்சர்வேட்டிவ்ஸ் இருக்கிறதுனால நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம்னா நீங்கள் ஃபேமஸ் ஆனது தான் நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு நான் என்ன சொல்ல தெரியல. ஓகே, எஸ் தேங்க்யூ. அவ்வளோதான், தேங்க்யூ தான், வேறு என்ன பண்ண முடியும். வணக்கம். யா, வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ வெரி மச், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. வண்டர்ஃபுல். லக்ஷ்மி, ஷார்ட் ஃபிலிம் வந்த பிறகு பல பேர் பல விதமாக ரியாக்ட் பண்ணாங்க, பட் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப் க்ரியேட் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்களா? கண்டிப்பாக நினைக்கல. நெகட்டிவ் வைப் இவ்வளோ பெருசாக க்ரியேட் ஆகும்னு டெஃபினட்டாக நினைக்கல. பட் we kind of knew that, you know, there are going to be some the, mixed response. We kind of knew that konjam or eggshells la nadakkra maadhiri dhaan indha movie irukkunnu. But kandipa indha alavukku or response varunnu yaaraliyum imagine pannirundhukku mudiyadhu nenikiren, you know. Andha rendu naal Lakshmi Priya or ponna உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தீங்களா? மெசேஜ் போடுறலாம், எவ்வளோ மெசேஜ் வந்து குவிந்து? இல்லை, ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு படம் யூடியூப்பில் கௌதம் மேனன் சார் தான் ரிலீஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு 3 days வந்து பயங்கர பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், லைக் எல்லாமே வந்து வாஸ் ஃபுல் ப்ரேசஸ். பீப்புள் லவ் த மூவி, பீப்புள் லவ்ட் மை பர்ஃபார்மன்ஸ். ஸ்லோலி ஆஃப்டர் 3 days, யூனோ, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஸ்டார்டட் கம்மிங் இன் அண்ட் பீப்புள் ஸ்டார்ட். அது வந்து ஒரு மாஸ் மென்டாலிட்டி மாதிரி, ஒரு 2 பேர் ஸ்டார்ட் பண்ணால் உடனே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சா கூட, ஐயோ நம்ம இதை பற்றி நிறையா பேர் ஆக்சுவலி ஃபேஸ்புக்கில், அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், ஐ எம் நாட் ஈவன் கிடிங், நிறையா பேர் வந்து ஒருத்தர் யாராவது எஸ்பெஷலி மென் பாசிட்டிவாக இந்த படத்தை பற்றி போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா விமென் வந்து எனக்கும் இதே தான் தோணுச்சு, ஐ ரியலி லைக் தி மூவி, ஐ லைக் வாட் தேவர் கமிங் டு சே, ஆனால் இதை நான் என்னோட அக்கௌண்ட்டில் போட்டேன்னா என்னையும் அப்யூஸ் பண்ணுவாங்க, அதனால என்னால் போட முடியல. அதே மாதிரி பீப்புள் கால் மீ அண்ட் தே செட் ஆக்சுவலி எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் ஐம் ஸோ சாரி, எனக்கு ட்விட்டரில் ஷேர் பண்ண பயமாக இருக்குது பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பி அப்யூஸ். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு. பட் தி குட் திங் இஸ் என்னோட இன்பாக்ஸாக இருக்கட்டும், இல்லை எனக்கு ட்விட்டரில் இது பண்ணதாக இருக்கட்டும், 98% ஆஃப் இட் வாஸ் பாசிட்டிவ். லைக் ஐ திங்க், யூனோ, ஐ மஸ்ட், ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் பிகாஸ் எல்லாருமே ஐ திங்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நோட்டிஸ்ட் மீ ஆஸ் அ பெர்ஃபார்மர். பட் அஃப்கோர்ஸ் அதை நம்ம நெகேட் பண்ண முடியாது. நிறையா காமெண்ட்ஸ் அண்ட் யூடியூப் காமெண்ட்ஸ் எல்லாமே நிறையா நெகட்டிவ் அண்ட் நிறையா வந்து பர்சனல் அப்யூஸ், சம்மந்தமே இல்லாமல். அதாவது தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், இல்லை ஆக்டருங்கிறது வேற, அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, அவங்களுக்கும் இந்த கேரக்டருக்கும் சம்மந்தம் இல்லை. பிகாஸ் ஆப்வியஸ்லி ஆஸ் அ பெர்ஃபார்மர் யூ டூ 10 different ரோல்ஸ், 10 நம்ம கேரக்டர்னு அவங்க நினைக்க முடியாது. பட் அப்படி நினைச்சவங்களும் இருக்காங்க, யூனோ, அதை பத்தி பர்சனல் அபியூசஸ் அண்ட் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நினைச்சு நம்ம விட்டுட்டு போக வேண்டியதா. பர்சனல் அபியூஸ் பத்தி பேசணும்னு நினைச்சேன், ஏன்னா சில இடங்கள்ல தான் இதை பத்தி பதிவு பண்ண முடியும், அதுக்கான சரியான தருணம் இதுன்னு எனக்கு தோணுது. எப்பவுமே படைப்பை கிரிட்டிசைஸ் பண்ணும்போதும் சரி, பிரைஸ் பண்ணும்போதும் சரி, நம்ம வந்து அந்த படைப்பை தான் பார்க்கணும், அதாவது படைப்பாளியை பார்க்கவே எக்ஸாக்ட்லி இல்லையா? கண்டிப்பாக. அதாவது நான் அது எல்லா இடத்துலையுமே நான் அதை சொல்லுவேன், ஒரு படைப்புன்னு நம்ம வெளியில் போடும்போது அது ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை பீஸ் ஆஃப் ஆர்ட்டாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், அது 100% எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமா அமையிறது ரொம்ப ரேர். யூனோ, பீப்புள் வில் ஹேவ் ஒப்பீனியன்ஸ் அண்ட் யூ ஆர் வெரி ரைட் டு ஹேவ் யுவர் ஒப்பீனியன். நீங்கள் வந்து அது ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லலாம், இல்லை நல்லா இல்லைன்னு எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களோட உரிமை. ஆனால் அதை நீங்கள் கம்யூனிகேட்டும் பண்ணலாம், எனக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்கலன்னு கம்யூனிகேட் பண்ணலாம். ஆனால் எப்போ அது வந்து அந்த மரியாதைங்கிற கோட்டை தாண்டி இன்னொருத்தங்களை அவமரியாதை பண்ற நிலைமைக்கு வருதோ அது தப்பு. நீங்க உங்க கருத்து எதுவா இருந்தாலும் மரியாதையோட சொல்லலாம். கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு முறை இருக்கு, கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு முறை இருக்கு. பட் அதை விட்டுட்டு பெர்ஃபார்மர் அபியூஸ் பண்றது, பெர்ஃபார்மரோட பர்சனல் லைஃப், டைரக்டர், டைரக்டரோட ஃபேமிலி, அவங்க என்ன பண்ணாங்க, அதெல்லாம் வந்து இஸ் வெரி இன்டீசென்ட் அண்ட் வெரி அன்கால்ட் ஃபார். இந்த சோசியல் மீடியா அபியூஸ் கல்ச்சர் வந்து ஐ திங்க் யாருமே அவங்களோட அக்கவுண்ட்ல அவங்களோட போட்டோவோ இல்ல அவங்க யாரும் போட மாட்டாங்க, எல்லாருமே வந்து சும்மா ஒரு பெரிய பின்னாடி இருந்துட்டு நம்ம யாருன்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த திரைக்கு பின்னாடில இருந்து கத்துறது இல்ல. அதுதான் இது. இப்போ அந்த நெகட்டிவ் வைப் அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு
லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலியோட அப்சர்வேஷனில் லக்ஷ்மியை நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணும். நான் வந்து அந்த படத்தில் நடிக்கலைனாலும் நடிச்சிருந்தாலும் ஐ வுட் ஹவ் ஜஸ்ட் செட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல்லி மேட் மூவி. எல்லாருமே இதை ஒரு விஷயம் எல்லாரையும் இவ்வளோ பாதிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அது எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸாக நடக்கிற ஒரு கதைன்னு தானே அர்த்தம். தெரியுது, அவங்களால அதை ரிலேட் பண்ண முடியற ஒரு கதை. ஐயோ இந்த கதை இஸ் டூ க்ளோஸ் டு ஹோம், நமக்கு தெரிஞ்சு நடக்கிற ஒரு கதையை பற்றி பேசுகிறாங்களேன்னு ஒரு டென்ஷனுங்கிறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இட்ஸ் அ வெரி ஃபெமிலியர் ஸ்டோரி. இந்த படத்தை பார்த்த எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 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 லக்ஷ்மியை பார்த்தா யாராவது ஒருத்தவங்க மனசுக்கு ஞாபகம் வந்திருப்பாங்க. ஷூர் திங். அது யாராக வேணா இருக்கலாம், இட் குட் பி இன்சைட் யோர் ஹவுஸ், இட் குட் பி பக்கத்து வீடு, இட் குட் பி யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, பட் லக்ஷ்மியை பார்த்தா யாராவது ஒருத்தவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கலாம். அண்ட் தட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஹவு லக்ஷ்மி இஸ் ட்ரீட்டட் இன் ஹர் ஹவுஸ். அவங்க வீட்டில் லக்ஷ்மியை எப்படி நடத்துகிறாங்க, எப்படி பார்க்குறாங்கங்கிறதுனால தான் உங்களுக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறது, கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு கதை. அதை வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அது எடுத்துக்கிறது அவங்க இஷ்டம். அது அந்த அந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் வந்து அதுக்குள்ளே நான் போகல, பட் அது சொல்ல வேண்டிய ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் சம்படி டிசைடட் டு சே இட். ஆனால் இல்லை, எனக்கு நிஜமாகவே என்ன ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நீங்கள் கேட்டிங்கல்ல காமெண்ட்ஸில், ஒரு காமெண்ட் என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் இந்த மாதிரி ஒருத்தர் எழுதியிருந்தார், எனக்கும் என்னோடய ஒய்ஃபுக்கும் கொஞ்ச நாளாக ரொம்ப பிரச்சனை, எங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியல, மனஸ்தாபம் இருந்தது, ஒரு மாதிரி எங்கள் ஃபேமிலியில் சரியாக போல். ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை உட்காந்து பார்த்தோம், பார்த்துட்டு ரொம்ப நேரம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், ரொம்ப நேரம் எங்கள் லைஃப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் நவ் வி ஆர் பேக் டு அ ஹாப்பி பிளேஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் மூவின்னு ஒரு கமெண்ட். நான் நிஜமாக சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த கமெண்ட் பற்றி. ஒரு 30 லட்சம் பேர் இதை வந்து கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், ஆனால் ஒரு 3000 பேர் இதை பார்த்து அடுத்த நாளைக்கு அவங்க பொண்டாட்டியை வேறு மாதிரி பார்த்து, இல்லை ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நீ சாப்பிட்டியா, உனக்கு ஏதாவது வேணுமானு ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்டாங்கன்னா தட் இஸ் ஆர் சக்ஸஸ். நான் கண்டிப்பாக லக்ஷ்மி பண்ணது சரியாக இல்லையான்றது கேள்வி அங்கே வைக்கவே மாட்டேன். நான் இந்த படம் பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் என்னோட அக்கௌண்ட்டில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், ஐ எம் லக்ஷ்மி எவ்ரி ஒன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும்ன்றது எனக்கு தோணுது. அதனால தான் ஆல் தீஸ் பிரச்சனைகள் கான்ட்ரோவர். ஒரு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம எப்போவுமே இந்த ப்ரஷிங் அண்டர் த கார்பெட்னு சொல்லுவோம்ல, அதை ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அப்படி வச்சு மூடிட்டு அவ்வளோதான் இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம நடந்துட்டு போவோம்ல, அது மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள். அதை கார்பெட்டை நீக்கி நம்ம கண்ணில் காட்டும் போது நமக்கு உறுத்துது. ஸோ அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரிச்சி, எஸ், ரொம்ப முக்கியமான படம். எஸ், இந்த படத்தில் ஆக்சுவலி எனக்கு வந்து நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரோல். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஐ ஹாவ் டன் குவைட் அ ஃபியூ ஃபிலிம்ஸ், தமிழ் 2 மலையாள படம், தமிழில் ஒரு 7 படம் பண்ணியிருக்கேன். ஒரு படத்தில் கூட எனக்கு வந்து சாங்கோ இல்லை ரொமான்ஸ் சாங்கோ இருந்ததே கிடையாது. யூ நோ ஐ ஹவ் ஆல்வேஸ் டன் லைக் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ரோல்ஸ் வேர் ஐ ஹவ் நெவர் பிளேட் அ பேர், ஐ ஹவ் நெவர் ஹேட் அ ரொமான்ஸ் சாங், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. சீரியஸான பொண்ணாவே இருந்து பழகிட்டோம். என்ன என்ன இது தெரியல, இப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், பட் இது இருந்தது இல்லை. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் சினிமா ஐ ஹாவ் அ சாங். ஸோ எனக்கு அதுவே பயங்கர எக்ஸைட்மெண்ட் எனக்கு. ஆக்சுவலி அந்த சாங் கேட்கும் போதெல்லாம் ஐ பீ லைக் யூ ஏம் பாட்டி ஐம் லைக் ஒன் கிட், யூ நோ, ஸோ எக்ஸைட்டட். டைரக்டர் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, இந்த சென்ஸ் அப்போது எனக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாலாம் தெரியல, யூனோ ஐ டென்ட் ஈவன் ரியலைஸ். அப்போது நம்ம எப்போவுமே ரோலும் போது ஃபஸ்ட்டு என்ன ரோல், அதுக்கு என்ன பண்ணுவோம், என்ன கேரக்டர், ஸ்டோரிக்கு இப்படி தானே ஒழிய இந்த ஒரு சாங்குங்கிற ஒரு விஷயம், அது இவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர் ஒன்று இருக்குங்கிறத வந்து அதுவே தெரியாத ஒரு அறியா குழந்தையாக இருந்திருக்கீங்க. நிஜமாக நான் அதை அப்போ ரியலைஸே பண்ணல. ஸோ வி டிட் த மூவி அண்ட் யூனோ இன்ஃபேக்ட் ஐ ஹாவ் அ ஸ்மால் போர்ஷன் தான் படத்தில் எனக்கு, பட் வி ஃபினிஷ் ஷூட் அண்ட் சாங் ஷூட்லாம் பண்ணும்போது தான் ஐ எம் லைக் ஒரு படம் மலையாளத்தில் ஐ ஹேட் அ கொரியோகிராஃபர் அண்ட் வி ஹேட் அ சாங் ஷூட், பட் தட் இஸ் நாட் அ ரொமான்ஸ் சாங் ஆர் இட்ஸ் மோர் லைக் அ குரூப் சாங் மாதிரி. ஸோ இங்கே வரும்போது தான் ஐ எம் லைக் ஓ வாவ், ஆக்சுவலி இந்த பாட்டில் நான் தான் இருக்க போகிறேன் ஃபுல்லாக அந்த மாதிரி, யூனோ. அண்ட் ஆடியோ லான்ச்ல எஸ்பெஷலி அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த பாட்டை ஃபுல்லாக கேட்குறேன். வென் ஐ ஹர்ட் இட் இந்த ஆடியோ லான்ச் அண்ட் வென் தே பிளேட் த சாங், ஐம் ஆக்சுவலி பிரீதிங், ஐம் லைக் ஓகே தட்ஸ் மை சாங், திஸ் இஸ் ரியல், ஆக்சுவலி ஐ ஹாவ் அ சாங் இன் த மூவி, அந்த மாதிரி. ஸோ இட் இஸ் எக்ஸைட்டிங். ஐ எம் ரியலி ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு த மூவி. உங்களுடைய படங்கள் மூலியமாக, உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலியமாக எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, நீங்கள் எப்படி தான் தெரியும்? நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணியிருந்தீங்க. ஃபோட்டோஷூட், ஓகே சே, நான் அதுக்கும் முன்னாடி போயிட்டேன். அதுக்கு முன்னாடி போயிட்டீங்க, கமல்ஹாசன் அவர்களுக்காக ஒரு ட்ரிபியூட் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தீங்க. அந்த ஐடியா எப்போங்க வந்துச்சு உங்களுக்கு? சி, ஆக்சுவலி
நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் இருந்த ஒரு நாலு கேர்ள்ஸ் வந்து யூனோ வியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் லாங் டைம். திடீர்னு ஒரு நாளைக்கு எல்லாம் உட்காந்துருந்தோம். அப்படி பார்த்தா என்னோட ஃப்ரெண்டு ஃபோட்டோகிராஃபர், அவள் ஸ்டுடியோவில் தான் உட்காந்துட்டு இருந்தோம். என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு காஸ்டியூம் டிசைனர், இன்னொரு ஃப்ரெண்டு மேக்கப் பர்சன். இப்போ நான் எப்படி சுற்றி பார்த்தேன், ஐம் லைக் நம்மளே ஒரு டீம், நம்ம ஏன் ஏதாவது செய்யக்கூடாது, ஜஸ்ட் ஃபார் நோ ரீசன், ஜஸ்ட் நம்மளோட ஒரு க்ரியேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டுக்காக வில் டேக் அப் அ ப்ராஜெக்ட், சம்திங் தட் வில் இன்ட்ரெஸ்ட் ஆல் ஆஃப் அஸ். நம்ம தமிழில் பண்ணோன்னா என்ன பண்ணலாங்கும் போது ஐ வாஸ் லைக் கமல் சார், ஒரு ஆள் எடுத்தாலே வி ஹவ் ஸோ மச் தட் வி கேன் ரெப்ளிகேட்னு சொல்லி, ஜஸ்ட் அஸ் அ டிஸ்கஷன் ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் தம் இந்த மாதிரி பண்ணால் எல்லாமே எக்ஸைட் ஆகிட்டாங்க. இது லைக் இது செம்ம ஐடியாவாக இருக்குது, லெட்ஸ் டூ திஸ். ஸோ நாங்கள் ரொம்ப டைமே ஸ்பெண்ட் பண்ணல ஆக்சுவலி. இந்த மாதிரி சும்மா ஒரு வென்ஸ்டே மத்தியானம் இப்படி வெட்டியாக சும்மா அவங்க ஸ்டுடியோவில் உட்காந்துருப்போம், என் ஃப்ரெண்டோட ஸ்டுடியோவில் இந்த மாதிரி சும்மா வெட்டியாக உட்காந்து பேசிட்டு போனோம். இந்த மாதிரி இது பண்ணலான்னு டப்புன்னு ஒரே வாரம் அப்படியே உட்காந்தோம். வி ஜஸ்ட் கூகுள் பிக்சர்ஸ் அண்ட் வி சைட் ஓகே இது நல்லா இருக்குது, இது பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், டப் 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 அவ்வளோதான். ஒன் வீக்கில் ஃபோட்டோஷூட்டை ரெடி பண்ணோம், ஒரு நாலு நாளில் ஷூட் முடிச்சிட்டோம். தென் வி காட் த பிக்சர்ஸ் அவுட். பிக்சர்ஸ் வெளில வந்ததுக்கப்புறம் தான் வி வேர் லைக் ஐயோ பிக்சர்ஸ் வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது பிக்சர்ஸ் வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ நாங்கள் திங்க் பண்ணல, வி வேர் ஒன்லி எக்ஸைட்டட் அபவுட் கிரியேட்டிங் இட். அது கிரியேட் ஆனதுக்கப்புறமா அதை வச்சு என்ன பண்ணுங்கிற ஒரு ஐடியா இல்லை. ஸோ வி சா த பிக்சர்ஸ், வி வேர் வெரி ஹாப்பி, யூனோ வி தாட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். தென் ஐ வாஸ் லைக் சரி ஓகே இந்த பிக்சர்ஸ் நம்ம ஏதாவது பண்ணலாம், அட்லீஸ்ட் கமல் சார்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ கால்ட் அப்போது கமல் சாரோட பிஆர்ஓ அண்ட் ஐ சென்ட் இந்த பிக்சர்ஸ் அண்ட் ஆல். த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியாது. ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே இட் வாஸ் இன் எவ்ரி மேகசின், இட் வாஸ் இன் எவ்ரி போர்ட்டல், இட் வாஸ் இன் எவ்ரி, ஐ காட் லைக் சோ மெனி கால்ஸ் அண்ட் இட் வாஸ் அ கிரேட் திங். யூனோ வி ரியலி என்ஜாய்ட் தட். அவங்க கையிலேயே வச்சு பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன். ஆமாம், அவர்கிட்ட அதுக்கப்புறமா விவர் லைக் ஆமாம் கொண்டு போய் கமல் சார்ட்ட கொடுக்கலான்னு. ஸோ வி வெண்ட் அண்ட் கேவ் இட் டு ஹிம். இட்ஸ் லைக் வெரி நைஸ், வெரி குட், நல்லா இருக்குது பார்த்தேன் அப்படின்னாரு. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ஹேவிங் அ கப்புள் ஆஃப் டிஸ்கஷன்ஸ். ஏன்னா ஒரு ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம், பட் அது பண்ணும்போது தான் எனக்கு அந்த ஒரு ஒரு ரோலோட டிஃபிகல்ட்டி புரிஞ்சுது. ஒரு ஃபோட்டோக்கே, ஒரு ஃபோட்டோக்கு யூனோ நாட் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அன்பே சிவம்லாம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு என்னால் அந்த கண்ணாடியை போட்டு கண்ணை திறந்து பார்க்க முடியல கேமராவை. இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் யூனோ வித், நான் இவ்வளோக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவ் மேக்கப் கூட போடல, ஜஸ்ட் வித் வாட் எவர் எனக்கு இருந்த மேக்கப்க்கும் அந்த கண்ணாடிக்குமே வந்து எனக்கு அது, நான் இப்படி கண்ணை மூடிட்டே இருப்பேன், என் கேமரா எல்லாம் ரெடி பண்ணி இது பண்ணுங்கன்னே அது கண்ணை தொட்டு டக்குனு மூடிடுவேன் அந்த மாதிரி யூனோ. ஸோ இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் எல்லாமே ஒன்று ஒன்றும் பண்ணும்போது இஸ் வென் ஐ ரியலைஸ் சேங் அண்ட் எனக்கு எக்ஸைட்மெண்ட் அதுதானே. ஸோ ஃபார் மீ ஐ வாண்டட் அந்த ரோலில் நம்ம போய் பண்ணினா எப்படி இருக்கும், அதுதான் என்னோட எக்ஸைட்மெண்ட். ஈவன் இஃப் ஐ எம் தேர் ஃபார் 5 minutes ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு, ஐ வாண்டட் டு கெட் இன் டு த ஸ்கின் ஆஃப் த கேரக்டர், ஐ வாண்டட் டு ஃபீல் தோஸ் இமோஷன்ஸ் அந்த ஒரு கேரக்டர். ஐ யூஸ் டு திங்க் ஏதோ ஒரு சீனில் நம்ம இந்த ஒரு இமோஷன் ஃபீல் பண்ணி பண்ணலான்னு. அப்போ தான் எனக்கு தெரியுது ஒன்று ஒன்றுத்துக்கும் அவர் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாருன்னு. யூனோ இட் இஸ் நாட் அட் ஆல் அ ஜோக், டெஃபினெட்லி நாட் அ ஜோக், தட் மேன் இஸ் அ ஜீனியஸ், ஃபுல் ரெஸ்பெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, வி ஹவ் காட் அ இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட் ஃபார் யூ. ஓகே, நீங்கள் உங்களுடைய தூரத்து குருநாதர் ஓகே கமலாசன் அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட். என்னோட துரோணாச்சாரியார், எல்லாரோட துரோணாச்சாரியார், எல்லாரோட துரோணாச்சாரியார் என்ன நீங்கள் மட்டும் வச்சுக்கிறீங்க எனக்கு புரியல. சரி, எல்லாரோட துரோணா ஷேர் இட்ஸ் ஓகே. அவருக்கு நீங்கள் எப்படி ஒரு ட்ரிபியூட் ஃபோட்டோ ஷூட் பண்ணீங்களோ, ஆமாம், அவரோட இன்னொரு ஃபோட்டோ ஷூட் வந்து நாங்கள் எடுத்து வச்சு ரைட்டு வாங்க பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வந்து அதுக்கு அதே எக்ஸ்பிரஷன் நீங்கள் இங்கே பண்ணலாம். அதே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் வர மாதிரி முயற்சி பண்ணால முடிஞ்சாலும் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். டெஃபினட் ஓகே, எஸ் லெட்ஸ் டூ திஸ். நம்மளோட ப்ரீவியஸ் எபிசோட் பையான மாத்தியோ சித் மாதேவன், அதாவது நிவேதா பேத்திர இன்டர்வியூ கீழே மிஸ்டர் குஹன், ப்ரோ இந்த சின்சானுக்கு டப்பிங் பண்ணார்ல, ஓல்டு வெர்ஷன் ஆஃப் சின்சானுக்கு டப்பிங் கொடுத்தாரு, அவர் கூட்டு வந்து இன்டர்வியூ பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க, கவலையே படாதீங்க. ஜென்ரலாக ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தா இந்த ஆந்திரா மெஸ், அங்கே இந்த பப்பு பருப்பு பொடி சாம்பார் பெருகு இதெல்லாம் போட்டு குழச்சி அடிச்சதுக்கு அப்புறமா அமைதியோ அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதி. இந்த வாய்ஸ்லேயே அவரோட ஒரு ஒண்டர்ஃபுல்லான இன்டர்வியூ வந்துருக்கு வித் எக்ஸ்க்ளூசிவ் டீடைல்ஸ். ஓகே, வெயிட் பண்ணுங்க.
பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வெங்கட் பிரபு. லைக் பண்ணுங்க, லைக் தி வீடியோ, லைக் தி வீடியோ, ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு ஷேர் பண்ணுங்க, ஷேர் தி வீடியோ, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் தி வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் தி சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ தமிழ்லயே சொல்லிட்டு மக்கள் ப்ளீஸ் கோ அண்ட் டு இட். இந்த வீடியோவை வழங்கியோர் ஏஜிஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சுசி கணேசனின் திருட்டு பைலே 2.